ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 8 மணி நிச்சா போகிறோம். நம்ம சேனல் ஆரம்பிச்சு இதோட 2 இயர்ஸ் 7 மந்த் வந்து கரெக்டாக. ஸோ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 2022 ஜனவரி 28 தான் நம்ம சேனல் வந்து நம்ம ஃபஸ்ட் பேமெண்ட் வாங்கியிருந்தோம். ஸோ அப்போலேருந்து தான் ஜர்னி ஆரம்பிச்சிருச்சு. நிறையா கஷ்டங்களும் தாண்டி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த தென் நாங்கள் ஒவ்வொரு மில்லியன் நிச்சயம் வந்து நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக வீடியோ போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. 1 மில்லியன், 2 மில்லியன், 3 மில்லியன், 4 மில்லியன், 5 மில்லியன், 6 மில்லியன், 7 மில்லியன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி வீடியோ பண்ணியிருப்போம். ஆனால் 7 மில்லியன்லேயும் பார்த்தீங்கன்னாலே அது நாங்கள் சாப்பாடு நிறைய கொடுத்துருப்போம். அதிலே வீடியோ அம்மா வந்துருக்க மாட்டாங்க அந்த வீடியோலேயே. நாங்கள் ஏன்னா அம்மாவில் அப்போலாம் ட்ராவல் பண்ண முடியல, அதனால் நான் சரியாக கூட்டு வரல. அதுக்கப்புறம் அந்த வீடியோ பார்த்தோன்னே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இத்தனை பேர் நம்ம சாப்பாடு கொடுத்துருக்கோம்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, பேசினாங்க. நம்ம 8 மில்லியன் ரீச் ஆக போகிறோன்றது ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் ஸோ இன்னொரு பக்கம் வந்து எங்கள் அம்மா இல்லைன்றது வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்ம என்ன தான் நம்ம வெளில வீடியோஸ் ஹாப்பியாக பண்ணுறோம், சிரிச்சு பண்ணுறோம், காமெடியாக பண்ணுறோம், டான்ஸ் ஆடி பண்ணுறோம் அப்படின்னாலுமே நமக்குள்ளே அந்த வழிடத்து கன்ஃபார்மாக இருக்கும் இல்லையா? டெய்லியுமே இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க. தூரத்துலேருந்து பார்த்துருக்கீங்க எங்கள் அத்தையும் அவங்களுக்கே பெயின் இருக்குன்னா கூடவே வாழ்ந்துருக்கோம். அவங்க கஷ்டப்பட்டது எல்லாமே நாங்கள் கூட வந்து பார்த்துருக்கோம். ஸோ எங்களுக்குமே அந்த பெயின் இருக்கும். மறந்துட்டீங்க, உங்கள் அத்தையை மறந்துட்டீங்க, அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் ப்ளீஸ் யூஸ் பண்ணாதீங்க. அது இன்னுமே அவங்க கஷ்டப்படுத்தும். அது எப்படிங்க கஷ்டம் இல்லாமல் இருக்கும்? இந்த 8 மில்லியன் நாங்கள் ரீச் ஆகிட்டோன்றத இன்றைக்கி ஷேர் கூட என்னால் அவங்களுக்கு கூட பண்ண முடியல. ஆனால் அவங்கக்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ணும்போது அவங்க அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. டே வந்துருச்சாடா, 8 மில்லியன் வந்துருச்சாடா அப்படின்னு சொல்லிட்டு 8 மில்லியன் வந்துருச்சுனாலே போதும். கொஞ்ச நேரத்துல கவசக்காக கால் பண்ணி ஏய் ஃபோன் பண்ணி அவனுக்கு விஷ் பண்றி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயத்துல நாங்க இப்போ சீரியஸாவே ரொம்ப மிஸ் பண்றோம். இப்போ பாருங்க, இன்னும் கரெக்டாக 3 பேர் தான் இருக்காங்க வர்றதுக்கு. ஆமாம், 2 பேர் தான் இருக்காங்க. அவ்வளோ சந்தோஷமா அந்த நாட்கள் எல்லாம் பார்த்தா இப்போ ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கு. அம்மா கூட வாழ்ந்தது ஒரு ட்ரீம் மாதிரி ஆயிடுச்சு. லாஸ்ட்ல அவங்கள பார்க்க முடியாது, இப்போ அவங்கள பேச முடியாது, இதை போய் சொல்ல முடியாது. இல்லை, நம்ம நம்ம லைஃப்ல வந்து எந்தெந்த பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணாலுமே நம்ம முதல்ல சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மா கிட்டே தான் இருக்கும். என்ன அவார்டு வாங்கினாலும் சரி, என்ன நாங்கள் 10 மில்லியன் வாங்கிட்டு அந்த பட்டனை காமிக்கணும்லாம் பயங்கரமா இருந்தோம். இன்னும் 2 மில்லியன் தான், இன்னும் 3 மில்லியன் தான், அடுத்து 10 மில்லியன் பட்டன் எடுத்து காட்டுறோம் அப்படின்லாம் சொல்லிருந்தோம். தென் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணும்போது கூட அம்மா வந்து 2 மாதம் தான் இருக்குது, அதுக்குள்ள இப்படி நடந்துக்கிறீங்க, வீடியோஸ் பண்ணுங்க, ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு சொல்லும்போதுலாம் அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. எங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், எங்களுக்குள்ளே எவ்வளோ வருத்தம் இருக்குன்னு விஷயம் தெரியும். அதெல்லாம் மீக்குதுலாம் வீடியோஸ் பண்ணுறோம். ஏன்னா இதுதான் எங்கள் ப்ரொஃபஷன். எனக்கு ஒரு படம் எடுக்கணும்னு ஆசை இருக்குது, அதுதான் உண்மை. நான் அது இன்றைக்காக பண்ண முடியுமோ பண்ண முடியாதுன்னு தெரியாது, நான் ட்ரை பண்ணுவேன். ஆக்சுவலி ஒரு விஷயம், நான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஃபர்ஸ்ட் சேனல் ஆரம்பிச்சு அவர் பண்ணிட்டு இருந்த விஷயமே மத்தவங்க எல்லாரையும் வச்சு கூப்பிட்டு ஆர்டிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் தான். எல்லாரும் அந்த அளவுக்கு கோஆபரேஷன் கொடுக்கல, பண்ண வேண்டாம்னு சொல்றாங்க, இந்த மாதிரி சொல்லும்போது அவங்க மனசு ஹர்ட் ஆச்சு. ஸோ நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் தான் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் ஒரு கட்டத்துல தான் நான் பார்க்கும்போது ஷார்ட்ஸ் வந்து அந்த இடத்துல நிறையவே பூஸ்ட் ஆச்சு, நிறைய பேர் ஷார்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் தான் நான் மாமா கிட்ட என்ன சொன்னா ஷார்ட் ஃபிலிம் வேண்டாம், இப்போதைக்கு நம்ம ஷார்ட்ஸ் பண்ணலாம் மாமான்னு சொல்லி அப்பதான் நாங்க ஒரு அந்த வெளியில போய் ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிப்போம் அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் நாங்க வந்து அப்பதான் சம்பாதிக்க ஆரம்பிச்சோம். அப்பதான் மாமா என்ன நினைச்சிட்டாங்கன்னா சரி ஷார்ட் ஃபிலிம் நிறுத்தி வைக்கலாம், ஏன்னா நாங்க சம்பாதிக்கவே இல்லை, எங்கிட்ட கையில காசு இல்லாம இருக்கு, இப்ப சேனல் நல்லா போக ஆரம்பிக்குது அப்படின்னும் போது ஸ்டாப் பண்ணிட்டு நினைக்கிறேன் எடுத்து அதை பண்ணி நாங்கள் வீடியோ சும்மா ஒரு ட்ரெயிலர் மாதிரி போடும் போது ஒரு சில ரொம்ப பேர்லாம் கிடையாது, கம்மியாக மெம்பர்ஸ் தான் நிறைய பேர் வந்து அவ்வளோ பாசிட்டிவாக பேசுகிறாங்க. ஸோ நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்கறதுனால நாங்கள் ரொம்ப பார்த்து பார்த்து வீடியோஸ் பண்ணுவேன். எங்களுக்கு என்ன பிடிக்கும் ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா, அதை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான். அந்த தென் வந்து டான்ஸ் ஆடி போடுறாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறது வந்து டான்ஸ் எனக்கு ஆட வராது, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் அதுவுமே அவ்வளோ டான்ஸ் எனக்கு டான்ஸர் கிடையாது, ஆனால் நல்லா ஆடுவோம். இந்த எப்போ நான் பார்த்துருக்கேன்னா நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதே சில வயசுலாம் பண்ணியிருப்போம் நாங்கள். அதில் அப்போலாம் ஹில்ஸில் இருந்துச்சு, நான் அப்போலாம் நாங்கள் போடுறது கிடையாது, ஹில்ஸ் கிடையாது. அப்புறம் டிக்டாக் வந்துச்சு எனக்கு அந்த டைம்லலாம். பட் அவன் வீடியோலாம் நாங்கள் போஸ்ட் பண்ணி அப்படிலாம் பண்ணது கிடையாது. அவன் அப்பே சும்மா ஆகிட்டு ஆடுறது ஆயிரத்து வச்சு அவன் பண்ணிட்டு இருப்பான். இன்றைக்கி அந்த ஃப்ரேம் கிடைக்கிறதுனால அந்த எங்களுக்குள்ள அந்த ஓரளவுக்கு எல்லோரும் பார்க்குறாங்கன்னு தெரியும் போது திரும்ப கொண்டு வரலாம் தவிர புதுசாக அதை பண்ணலை. ஒரே ஒரு விஷயம் தான், மாமா ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது பிடிக்கும், அவங்க நடுவில் பண்ணாம இருந்தாங்க,
ஷார்ட் ஃபிலிம் பிடிச்ச விஷயத்த பண்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும். ஸோ எனக்கு டிராயிங் பண்றது பிடிக்கும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறது பிடிக்கும். அதுக்குன்னு பாத்தீங்கன்னா ரியல் டான்ஸரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒவ்வொரு ஆனுவல் ஃபங்க்ஷன்லயும் எப்படி ஒவ்வொரு குழந்தைங்க டான்ஸ் ஆடி பழகுமோ அந்த மாதிரி தான் என்னோட ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல ஒவ்வொரு ஆனுவல் ஃபங்க்ஷன்லயும் நான் கலந்துப்பேன். அவ்வளவுதானே தவிர எனக்கு டான்ஸ்னா எனக்கு அவ்வளவுதான் தெரியும். ஆனா எனக்கு அந்த விஷயம் பிடிக்கும், டான்ஸ் ஆறது பிடிக்கும். ஸோ நீங்க டான்ஸர் லெவல்ல வந்து என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு நோ. ஸோ அப்படி கிடையாது, எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்றதுல என்னோட சேனல். ஸோ அதனால எனக்கு பிடிச்ச மாதிரி நான் டான்ஸ் ஆடி நான் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஆடுறாங்க சொல்லுவாங்க முடிவளர்ந்துச்சா அவளுக்கு என்னங்க பூ வாங்கிட்டு வந்துருங்க, எனக்கும் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது என் பேத்தி பூ வச்சுட்டு தான் போனோம். இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயத்தையும் நோட் பண்ணி கொடுத்து நான் வந்து இந்த மாதிரி வேணாம் அதுன்னு சொன்னா கூட ஜல் ஜல்தாம போடணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க வந்து அவ்வளவு கேரிங்கா பாத்துப்பாங்க. அதனால எங்க பசங்களை இவ்வளவு நல்லா பாத்துக்கிற ஒருத்தவங்க இழந்துட பேரு நாங்க எப்படி சந்தோஷமா இருப்போம் அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாங்க முழுக்க முழுக்க எங்க அத்தையை நினைச்சு நாங்க ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா எங்க அத்தை இறந்துட்டாங்க, அத்தை இறந்துட்டாங்கன்னு சொல்லி தனிக்குமே நாங்க அதே வீடியோவா போட்டா அவங்களுக்கு எப்படி இருக்கும் நான் எவ்வளவு ஃபீல் பண்றேன்னு எனக்கு தெரியும். டெய்லி போயிட்டு எங்க அம்மா பெட்ரூம்ல பாக்கும்போது எங்க அப்பாவையும் சஞ்சு பார்த்துருப்பாங்க ரூம்ல, பையன் இப்போ அவங்களும் ஃபுல்லாக பார்த்தப்போ உடனே பார்த்துக்கிறான். அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல அம்மா பார்த்து இடம் காலையில் பார்த்தா எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். டெய்லியுமே எனக்கு வலிக்கும், எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு யார் எங்கள் அம்மா பார்த்துக்க முடியும் ஒருத்தவங்க எனக்கு எனக்கு பொழுதுக்க முடியல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன வருது அப்படின்னா, சங்கீதா வந்து இப்போ அம்மா அப்பா கூட போயிட்டாங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படிலாம் சொல்கிறீங்கல்ல, அதெல்லாம் முழுக்க உண்மையே கிடையாது. நாங்கள் வீக்கெண்டு மட்டும்தான் இங்கே வருவோம், பசங்கள் லீவ் விட்டால் மட்டும் தான் இங்கே வருவோம், அவ்வளோதான். அதோடய பசங்க ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் தான் படிக்கிறாங்க, அங்கேருந்தான் ஸ்கூல் போயிட்டுருக்காங்க. இது வெக்கேஷன் டைம் இருந்தாலும் தான் இங்கே வந்திருக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டாலும் அப்பா கூட தான் வந்துடுவார். எங்கள் அம்மா வீடும் சங்கனா வீடும் ஒரே வீடு தான் ஆக்சுவலாக. அவருக்குமே மன வருத்தம் இருக்கும், அவங்க வைஃப் எங்களுக்கு எப்படி இருக்கோ அதை விட அவர் எந்த இடத்துல கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்றாரோ அந்த இடத்துல தான் அவர். சோ அப்பா பாத்தீங்க அப்படின்னா அவன் தங்கச்சி கிட்டயும் அவன் தம்பி கிட்டயும் ரொம்ப க்ளோஸ் ஆக்சுவலா இங்க, அதனால இங்க வந்தாருன்னா வீட்டுக்கு வந்து இங்க பாத்துட்டு பசங்களை பாத்துட்டு அங்க போயிடுவாரு, சாப்பிடுறது ஸ்டே பண்றது தூங்குறதுல அங்க தூங்கிடுவாரு. அப்படின்னா நாங்க அவரை கூட்டிட்டு போயிடுவோம், ஒன்னா போயிடும் போகும்போது. சோ இதுவே எங்க அம்மா வந்திருந்தாங்க அப்படின்னா எங்க அம்மா இங்கதான் ஸ்டே பண்ணுவாங்க, எங்க கூட தான் இருப்பாங்க, எங்க கூட விளையாடுவாங்க, எங்க கூட தான் தூங்குவாங்க, எங்க வீட்டுல தான் சாப்பிடுவாங்க. ஆனா நைட் கூட அவங்க வந்து வெளிய போய் தங்கனதே கிடையாது, என் தம்பி வீட்டுல தான் தூங்குவாங்க. இங்க தான் மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்படிதான் எங்க அத்தை இருப்பாங்க. இப்ப எங்க அத்தை இல்லாததுனால என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீட்டுல சாஞ்சி இந்த பக்கம் சாஞ்சிட்டேன் அந்த மாதிரி நினைக்கிறீங்க. ஸோ நான் வந்து எங்க பெரியம்மாவை விட்டுட்டு இந்த மாதிரி நேரத்துல எவ்வளவு நாங்க வந்து அவங்களுக்கு கூட இருக்கணும்ன்ற விஷயம் எங்களுக்கு தெரியும். ஸோ அவரை விட்டுட்டு எங்க அப்பா அம்மா கூட வந்து நான் தங்கிடுவேன் அந்த மாதிரி நினைக்காதீங்க, அது மாதிரி நடக்காது. அலோ பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோஸ் கூட ஏன் அப்படி வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சு வந்து கூட இருக்க மாட்டான். மாமா கொடுக்கறது காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சு ஒரு ஸ்கூலுக்கு போயிடுவான், பாப்பா கூட ஸ்கூல் ஆஃப் டே தான், அது வந்து சாட்டர்ஸ் லீவ் பாப்பாவுக்கு பாட்டு நாங்கள் வெளில போடணும் வச்சுக்கோங்களேன். அப்போ அப்பா தான் வந்து சஞ்சுவை பார்த்துக்க மாதிரி இருக்கும். என்ன காரணம், சஞ்சு லீவ் போடுறது கஷ்டம். பெரிய மாமா வந்து குக்கிங்கா இருக்கட்டும் ஒரு மாவர்க்கத்தா இருக்கட்டும் எல்லாமே அவர் வந்து சின்ன வயசுல இருந்து எங்க அத்தை கூட ஹெல்ப் பண்ணி பழகிட்டாரு. அதுவே எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் பக்கமே போனது கிடையாது. எங்க அப்பா கூட இருந்தாங்கன்னா என் பசங்க ஹோட்டல்ல சாப்பிடுவாங்க, அதுவே இவங்க அப்பா கூட இருக்காங்கன்னா வீட்டுல செஞ்சுதான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரிதான் இப்படிதான் நாங்க வந்து எங்களோட ஃபேமிலி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எங்க பெரிய மாமா கூட இருந்து குழந்தைங்க எல்லாமே ஃபுட்டு கொடுக்கறதுல இருந்து பால் காய்ச்சி கொடுக்கறதுல இருந்து எல்லாமே அவர் பாத்துப்பாரு. அதுவே எங்க அப்பாவை நான் போய் அவங்க வீட்டுல தங்க வச்சுட்டு எங்க அப்பா கூட இருப்பாரு. சோ அதனால நீங்க அதை பாத்துட்டு அதுவும் எப்பயோ எடுத்த வீடியோஸ் தான் நாங்க வீடியோ இல்லாத நேரத்துல எடிட் பண்ணி போட்டிருப்போம். அதை பாத்துட்டு நீ வந்து உங்க அப்பா அம்மா கூட போயிட்டு
இந்த மாதிரி நடிக்காதீங்க. ஸோ நீங்கள் கேட்டு அதிகமாக ரீசெண்ட் டைம்ஸில் வந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டான்ஸ் ஆடுறீங்க, உங்கள் அப்பா அம்மா வீட்டு பக்கம் போயிட்டீங்க, இந்த ரெண்டு கொஸ்டின் தான் அதிகமாக நாங்கள் இப்போதைக்கு படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சோம். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டோம். நீங்கள் பெரிய மாமாவை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், அவர் விட்டுட்டு நாங்கள் நகர்ந்து போக மாட்டோம். இது என்னை எந்த வருஷம் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் இதே பதில் தான் உங்களுக்கு. நீங்கள் அத்தை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அவர் நாங்கள் நல்லா தான் பார்த்துப்போம். எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சோம். இன்னைக்கு 8 மில்லியன் ரீச் ஆகிட்டோம், நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஷேர் பண்ணுறதுக்கு எங்க அத்தை இல்ல, அவங்க இல்லாதது எனக்குமே ஒரு ஒரு ஆறாத பொண்ணு மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த அளவுக்கு உண்மையாலுமே அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். அதுக்குன்னு தினைக்கும் ஒவ்வொரு வீடியோஸ்லயும் நாங்க வந்து எங்க அத்தை இல்ல ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு எங்க அத்தை இல்ல எங்க அத்தை இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தேன்னா உங்களால எப்படிங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொருத்தவங்க இல்லைன்னா அந்த கஷ்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு தான் தெரியும். அவங்க உடனே ரெண்டு நாள்ல சிரிச்சு பேசுறாங்கன்னு உடனே வச்சுக்கோங்களேன், பாரு இறந்துட்டாங்க ரெண்டு நாள் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க பாருங்க, அப்படி சொல்லாதீங்க, அவங்க எவ்வளவு கோத்ரூ பண்றாங்கன்றது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். நிறைய பேர் பாசிட்டிவா பேசுறீங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஆனா அவங்களோட சாஃப்ட்லிங் பாக்கணும் ஆசை சொல்றீங்க, அக்கா நகர் சொல்ல ஆடுறீங்கன்னு சொல்றீங்க. நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க.